श्रीरामलिङ्गाय नमः। अरुट्पेरुञ्जोदि अरुट्पेरुञ्जोदि தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு அருமையான நாள் 1867 வள்ளர் பெருமான் பசிப்பினியை போக்குவதற்காகவும் மக்களின் குறைகளை தீர்ப்பதற்காகவும் வடலூரே தர்மச்சாலையை தொடங்கிய நாள் 1867 வைகாசி 11 1867 மே 23 இன்று வைகாசி 11 அந்த அளவிலே மிகவும் அருமையான நாள் இது. சன்மார்க்கிகளுக்கு ஒரு பொன்னாள். அப்படிப்பட்ட நாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சத்திய தர்ம சாலை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான நாளிலே இன்று ஆஸ்திரேலியாவிலே கண்டம் கடந்து கடல் கடந்து ஆஸ்திரேலியாவிலே இன்று முருகானந்தம் என்பவரின் ஒரு பெருமுயற்சியால் நமது இந்திய நேரப்படி காலையிலே 3:30 இன்னும் இப்பொழுதுதான் நிறைவடைந்து கொண்டிருக்கின்றது. காலை 3:30 தொடங்கி தொடர்ந்து நேரலையிலே சொற்பொழிவுகளும் பாடல்களும் இன்று ஏற்பாடு செய்து அங்கே ஒரு தர்மசாலையை துவக்கியிருக்கின்றார்கள். அருமையான பணி, மிகவும் சாதாரண முயற்சி அல்ல. 14 ஒரு நிகழ்வை கொடுப்பது என்பது ஒரு பெருமுயற்சி. அதுவும் நேரலையில் வேறு வேறு நாடுகளில் இருந்து, மலேசியாவிலிருந்து, சிங்கப்பூரிலிருந்து, லண்டனிலிருந்து, இங்கே இந்தியாவிலிருந்து என்று ஆஸ்திரேலியாவிலிருந்து பல நாடுகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை கொண்டு அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார். இதில் அடியேனும் ஒரு 50 உரையாற்றி இருக்கின்றேன் ஜீவகாருண்யம் என்கின்ற தலைப்பை பற்றி. அவர்களின் அந்த முயற்சி மேன்மேலும் வளர நாம் வள்ளர் பெருமானை வணங்கி வேண்டி அவர்களையும் வாழ்த்தி இன்று நாம் அந்த ஒரு நல்ல பணி அருமையாக நடக்க வேண்டும் என்று நாம் வள்ளல் பெருமானை வணங்குவோம். அந்த தர்மச்சாலையை பற்றி ஒரு சிறிது நேரம் நாம் பார்த்துவிட்டு, ஏனால் இந்த தர்மச்சாலையை துவங்கிய நாள், அதை பார்த்துவிட்டு நாம் மனுமறை கண்டவாசத்திற்கு செல்லலாம். ஏனென்றால் தர்மச்சாலை என்பது வள்ளல் பெருமான் ஏன் துவங்கினார், நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து மனுமறை கண்ட வாசகம், ஏன்னா நேயர்கள் வந்து அதை எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள். ஆனாலும் இன்று தர்மச்சாலையை துவங்கிய ஒரு பெரிய நாள். ஏன்னா நேத்தி கூட நாளைக்கு நேற்றுன்னு சொல்லிட வேண்டியது, ஆனா இன்றுதான் அந்த இன்றைய பொழுதே நாம் வந்து அதை பற்றி ஒரு சிறிய அடியனுடைய புரிதலுக்கு ஏற்ப நான் அதை சற்று பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இது இப்ப உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த எண்ணம் வந்தது. முதல்ல இதை நான் இப்படி தொடங்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை, நினைக்கவில்லை. இப்படி உட்கார்ந்தோட அந்த நாளை பற்றி சொன்னவுடன் எனக்கு தோன்றியது 1867 பிப்ரவரி 1 வள்ளர் பெருமான் திருவருட்பாவை வெளியிடுகின்றார். 1867 பிப்ரவரி 1 திருவருட்பாவை வெளியிடுகின்றார். 1865 சடாந்த சமரச சன்மார்க்க சங்கத்தை தொடங்குகின்றார். 1867 2.5 கழித்து திருவருட்பா வெளிவருகின்றது. 2 கழித்து தர்மச்சாலையை துவக்குகின்றார். தர்மச்சாலை எப்படிப்பட்டது, அதை பற்றி ஒரு கண்ணோட்டம், அவ்வளவுதான், வேற ஒன்றும். தர்மச்சாலை வள்ளர் பெருமான் துவங்கும் பொழுது அதை பத்திரிகையை வந்து அதன் அழைப்பிதழ் வள்ளர் பெருமானே நேரடியாக கையொப்பம் இட்டு அனுப்பிய அழைப்பிதழ்கள்
வள்ளர் பெருமானுடைய சங்கத்து அன்பர்கள் வள்ளர் பெருமான் வள்ளர் பெருமானுக்காக ஃபார் அப்படின்னு போடுவாங்க, அந்த மாதிரி வள்ளர் பெருமானுக்காக கையை போட்டு அனுப்பிய அழைப்பிதழ்கள் என்று இரண்டு விதமாக அந்த அழைப்பிதழ்களை வள்ளர் பெருமான் அனுப்புகின்றார். அந்த அழைப்பிதழிலே பசிப்பினியை பற்றி வள்ளர் பெருமான் அழைப்பிதழிலேயே பசிப்பினியை பற்றி எடுத்துரைத்து அந்த அழைப்பிதழை அனுப்புகின்றார். அதற்கு உண்டான நிறைய வேலைப்பாடுகள் என்ன, முன்னாடியிலிருந்தே அது பண்ணினாதான் அது நடந்திருக்கும். ஸோ அந்த 1867 அங்கே அந்த வடலூர் என்கின்ற அந்த மாவட்டத்திலே, வடலூர் என்கின்ற ஒரு இடம் கிடையாது, மருதூர் பக்கத்தில் இருக்கிற மேட்டுக்கு அந்த மாதிரி அனைத்து சிற்றூர்களிலும் சேர்ந்து அந்த தாலுக்காவில் 1049 பேர் தான் அப்பொழுதைய ஜனத்தொகை. அத்தனை பேரும் வந்திருந்தால் கூட வள்ளர் பெருமானுடைய அந்த தர்மசாலை நிகழ்வுக்கு கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலாக வந்ததாக வரலாறு கூறுகின்றது. 3000 பேருக்கு மேலாக 1867 கணக்கு பண்ணி பாருங்க. அப்ப அந்த மாதிரி வள்ளர் பெருமான் அந்த தர்மசாலையை துவங்குகின்றார். அது துவக்கும் அது என்ன சிறப்பு என்றால், அடிக்கல் நாட்டப்படுகிற நம்ம எல்லாரும் வந்து அடிக்கல் நாட்டுவோம், அதுக்கப்புறமா எல்லாம் பில்டிங் எல்லாம் முடிஞ்சு வேலையெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா துவக்க விழா பண்ணுவோம். வள்ளர் பெருமான் பாருங்க, புரட்சி அவர் அவருடைய சிந்தனை வந்து எங்கேயோ இருக்குது. அவருடைய சிந்தனை எல்லாம் சாதாரண நம்மளுடைய சிந்தனையே கிடையாது. 1867 வள்ளர் பெருமான் ஒரு பக்கம் அடிக்கல் நாட்டுகின்றார், தர்மசாலையை துவங்க வேண்டும் என்று அடிக்கல் நாட்டுகின்றார். அதே அடிக்கல் நாட்டக்கூடிய அதே நேரத்தில் அதே நாளிலே இன்னொரு பக்கத்திலே அன்னதானத்தை தொடங்குகின்றார். அதாவது ஒரே நேரத்திலே அடிக்கலையும் நாட்டிவிட்டு அதையெல்லாம் வர்றதுக்கெல்லாம் காலம்லாம் அது பாட்டுக்கு வரட்டும், என்ன செய்யணும்னு நினச்சி அதை நன்றே செய், அதையும் இன்றே செய், அதையும் இப்பொழுதே செய். அதுதான் வள்ளர் பெருமானுடைய அந்த தர்மசாலையை ஆரம்பித்ததன் அந்த ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லணும்னா இதுதான் சொல்லணும். அடிக்கல் நாட்டு விழாவையும் அன்னதானத்தையும் ஒரே நாளில் அமைத்தவர் நமது வள்ளர் பெருமான். போஸ்ட்பான் பண்ணாத, எதையும் தள்ளி வைக்காத, தாமச குணமே வேண்டாம். தர்மசாலையை துவங்க வேண்டும் என்று துவங்கி தோன்றிவிட்டதா அடிக்கல் நாட்டு இங்க துவங்கு முடிஞ்சு. அப்படி ஒரு அருமையான ஒரு நிகழ்வை நிகழ்த்தியவர். அந்த அன்று அவர் ஏற்றிய அந்த அடுப்பு, அந்த நெருப்பு, அவர் மூட்டிய அந்த தீ, ஏற்றிய அந்த அடுப்பு இன்று வரை, இன்று வரை மட்டுமல்ல என்றுமே அது அணையா. ஏனென்றால் அவர் ஏற்றிய அந்த மூட்டிய அந்த தீ அப்படிப்பட்டது, அந்த நெருப்பு அப்படிப்பட்டது, அந்த நெருப்பிற்கு அபார சக்தி உண்டு. என்ன நெருப்பை அவர் ஏற்றினார், விறகு பத்த வச்சார், அந்த நெருப்பா அது? அதைத்தான் நாம் இங்கே தெளிவுபட வேண்டும். அவர் ஏற்றிய அந்த தீ, அந்த நெருப்பானது அடுப்பில் ஏற்றப்பட்ட நெருப்பு அல்ல, அது ஒவ்வொரு மனிதனின் இதயத்தில் ஏற்றப்பட்ட நெருப்பு. அதனால்தான் அது அணையாது. மனித குலம் இருக்கும் வரையில் அது அணைவதற்கு எண்ணமே கிடையாது, அணைவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ஒரு பெரிய தீயை வள்ளர் பெருமான் ஏற்றி இருக்கின்றார். என்ன தீ? தயவு, கருணை, காருண்யம், உபகார சக்தி என்கின்ற ஒரு அருமையான தீயை, நெருப்பை நமது உள்ளத்திலே ஏற்றி வைத்தவர். அப்படிப்பட்ட நாள் என்று அவர் ஏற்றி வைத்த அந்த தீ ஒவ்வொரு சன்மார்க்கியின் உள்ளத்திலும் எரிந்து 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 சுடர்விட்டு எழுந்து கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கின்றது. அணையா நெருப்பு. எங்கெல்லாம் சங்கங்கள் இருக்கின்றதோ, எங்கெல்லாம் சன்மார்க்கிகள் இருக்கின்றதோ, அங்கெல்லாம் பசி என்ற வார்த்தையே கிடையாது, அங்கெல்லாம் பசி என்ற வார்த்தையே கிடையாது. இப்பொழுது இந்த ஒரு கொரோனா என்கின்ற இந்த வைரஸ், அதை நான் வாயில கூட சொல்றதுக்கு விரும்புறது கிடையாது, அது ஒரு பெரிய தடையை ஏற்படுத்தியது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், ஒரு பெரிய தடையை ஏற்படுத்தியது என்று சொல்லுகின்றோம். அதனால் உயிர் சேதம் நிறைய இருக்கின்றது. அதற்காக நாம் வருத்தப்பட வேண்டும், அதற்காக நாம் சிந்திப்போமே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிதானம் இல்லாத ஒரு நிலை வந்துவிட்டது. எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு வேகம், காலில் சக்கரத்தை கட்டி கொண்டு வாழத் தொடங்கிவிட்டோம். அதை பற்றி யாரும் சிந்திக்கவே இல்லை, உலக அளவிலே அதை பற்றி சிந்தனையே இல்லை. இயற்கை சிந்தித்தது, இவர்களை நிறுத்த வேண்டும், இவர்களின் ஓட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று இயற்கை சிந்தித்தது, ஓட்டத்தை நிறுத்தியது. ஏனென்றால் இது ஒரு ஒரு நாட்டு ஒரு ஊரிலோ ஒரு நாட்டிலோ நிறுத்தப்படவில்லை, உலகளாவிலே ஏற்பட்ட ஒரு ஒரு நிறுத்தம். உலகளாவிலே இயற்கையின் பெரிய சக்தியை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இயற்கை சக்தி என்பது உலகத்தையே, உலக ஓட்டத்தையே நிறுத்தி வைத்தது.
இதிலிருந்து நான் புரிந்து கொள்ள வேண்டும். அடடா, நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோமே, நிறுத்து நிறுத்து, ஒரு நிதானத்திற்கு நாம் வர வேண்டும். அப்படி ஏற்பட்டது. அப்படிப்பட்ட இந்த காலத்திலும் கூட ஓடிக்கொண்டே இருந்தது எது தெரியுமா? தர்மசாலை தான். இந்த சூழ்நிலையிலும் ஓடிக்கொண்டே இருந்த ஒரே ஸ்தாபனம் தர்மசாலை தான். அன்பர்களின் தர்மசாலை வடலூரில் மட்டுமா ஓடிக்கொண்டிருந்தது? ஒவ்வொரு ஊரிலும் ஓடிக்கொண்டிருந்தது. எங்கெல்லாம் சன்மார்க்க அன்பர்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் இந்த காலகட்டத்திலும் பசி என்பது இல்லாமல் அத்தனை பேரின் வயிற்றுக்கும் உணவு சென்று அடைந்தது. அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான நாள் இந்த. அந்த நெருப்பை வள்ளல் பெருமான் ஏற்றிவிட்டார். அது இப்போது அனைவரின் உள்ளத்திலும் உழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த காலத்திலும் எங்கெல்லாம் சன்மார்க்க சங்கங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பசியே கிடையாது. அனைவருக்கும் உணவு, மூன்று வேளையும் உணவு. அருமையான பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பர்களின் பொற்பாதங்களை நான் வணங்குகின்றேன். அருமையான பணி. பசின்னு வந்து கேட்கவே வேணாம். நான் அவங்க ஓடி போய் ஓடி போய் கொடுக்குறாங்க ஐயா. சன்மார்க்க அன்பர்கள் யாரும் வந்து கேட்க வைக்கிறது இல்லை. அதுதான் சன்மார்க்க சங்கத்தின் சிறப்பு. வள்ளல் பெருமான் அந்த ஏற்றிய தீ என்ன பண்ணிட்டு தெரியுங்களா? யாராவது வந்து கேட்கிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணாத, போய் கொடுந்துச்சு. அதனால இவங்க ஓடி ஓடி போய் கொடுக்குறாங்க. இவங்க ஓடி ஓடி போய் கொடுக்குறாங்க. இன்னைக்கு 200 பேர் கொடுத்தோமா, நாளைக்கு 300 பேர் கொடுக்கலாம், நாளைக்கு 500 பேர் கொடுக்கலாம் அப்படின்னு இது வளர்ந்து வந்து கொண்டே இருக்கு. நம்ம பதிவுகள் எல்லாம் பார்க்கிறோம். அப்படி அருமையான ஒரு பணியை இங்கே செய்து கொண்டிருக்கின்றார். அது பணி அல்ல, தொண்டு. தொண்டு அல்ல, புண்ணியம். இன்னும் என்னென்னமோ சொல்லலாம். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் கடவுளுக்கு இணையாக மதிக்கப்பட வேண்டியவர்கள். வள்ளல்வர்மன் அதனால்தான் சொல்றார், மற்ற எல்லா மார்க்கங்களும் நம்மை இறைவனிடத்தே கொண்டு போய் சேர்க்கும். சன்மார்க்கம் மட்டும்தான் இறைவனை நம்மிடத்தே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மார்க்கம். 1867 வள்ளல் பெருமான் இந்த தர்மசாலையை தொடங்குகின்றார். வெறும் பசிப்பிணிக்கு மட்டுமாக தொடங்கினாரா? இல்லை. ஒரு பக்கத்தில் அங்கே பசிப்பிணி தீர்த்து வைத்துக் கொண்டிருந்தார், இன்னொரு பக்கத்திலே இங்கே அறிவு பசியை அணைக்கவர், ஞான பசி. அதற்கும் அங்கே உணவளிக்கப்படுகின்றது. வயிற்று பசிக்கும், ஞான பசிக்கும், அறிவு பசிக்கும். நம்ம கர்மேந்திரியம் ஞானேந்திரியம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்திரியங்கள்ல. அந்த மாதிரி இங்கே கர்மேந்திரியமாகிய இந்த வயிற்று பசியை தீர்ப்பதற்கும், ஞானேந்திரியமாகிய இந்த அறிவுக்கு அறிவு பசியை தீர்ப்பதற்கும் ஏற்படுத்தப்பட்ட ஸ்தாபனம் தான் அங்கே தர்மசாலை. இரண்டிற்காகவும் ஏற்படுத்தப்பட்டது. வெறும் பசி தீர்த்தல் மட்டும் அங்கே நடக்கவில்லை. வள்ளல் பெருமான் தவம் செய்த இடம் அது. வள்ளல் பெருமானுக்கு தவம் கைகூடிய இடம் அது. அனைத்து சித்துகளையும் அவர் அடைந்த இடம் அது. வள்ளல் பெருமான் அங்கே வழிபாடு செய்கின்றார், மற்றவர்களையும் வழிபாடு செய்ய வைக்கின்றார். மூன்று நிலையங்கள் வள்ளல் பெருமானுடைய. ஒன்று தர்மசாலை, முதலில் சங்கம், பின்னர் தர்மசாலை, பின்னர் சபை, பின்னர் சித்தி வளாகம். இந்த நான்கு நிலையங்கள் வள்ளல் பெருமானுடைய நிலையங்கள். இதில் அந்த தர்மசாலை இரண்டையும் கொண்டு வந்தது. கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் இரண்டையும் சரிப்படுத்தி, ஏன்னா தேகம் ஃபுல்லா இருக்கணும் இல்லையா. கர்மேந்திரியத்தை மட்டும் பண்ணிட்டு ஞானேந்திரியத்தை விட்டா என்ன பிரயோஜனம்? இல்ல, ஞானேந்திரியத்துக்கு மட்டும் பண்ணிட்டு கர்மேந்திரியத்தை விட்டாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால வள்ளல் பெருமான் இங்கே கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் என்ற இரண்டையும் தீர்த்து வந்தார். அந்த இரண்டையும் சரி செய்து பக்குவப்படுத்தி இந்த தேகத்தை அழியாத தேகமாக இருக்க வைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் அந்த தர்மசாலம். ஜீவகாரண்ய ஒழுக்கத்தின் தொடக்கத்திலேயே ஆன்ம லாபம் என்றுதான் வள்ளல் பெருமான் தொடங்குகின்றார். இந்த ஆன்மாவிற்கு ஒரு லாபத்தை கொடுக்க வேண்டும். அங்கே வழிபாடு, எதை வைத்து வழிபாடு செய்கின்றார்கள் வள்ளல் பெருமான்? அங்கே எதை பிரதானமாக வைக்கின்றார்? ஒரு சிம்மாசனத்தை வைக்கின்றார். நம்ம இப்ப இருக்கக்கூடிய தர்மசாலை அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க. அதுல இருந்து வள்ளல் பெருமானின் திருவுருவப்படம், அது 1933 நாகப்பட்டினம் சங்கத்தாரால் வைக்கப்பட்டது. அகவல் அதன் பிறகு அதை பக்குவப்படுத்தி எடுத்துக்கொண்டு வைத்து வைக்கின்றார்கள். வள்ளல் பெருமான் தொடங்கும் பொழுது அங்கே ஒரு சிம்மாசனம், சூன்ய சிம்மாசனத்தை வள்ளல் பெருமான் அமைக்கின்றார். பக்கத்திலே ஒரு திருவிளக்கை ஏற்றி வைக்கின்றார். தீப முன்னிலையில் இறைவன் இருக்கின்றார் என்பதை உணர்த்தி
அங்கே தர்மசாலையிலே வழிபாடு தொடங்குகின்றார். 1867 ஒரு பக்கம் வழிபாடும் ஒரு பக்கம் அன்னதானமும் நடக்கின்றது. அங்கே ஞானத்தை தேடி வருபவர்களும் பசியோடு இருக்கக்கூடாது, ஆதரவற்றவர்களும் பசியோடு இருக்கக்கூடாது, இரண்டு பேருமே அங்கே பசி ஆற வேண்டும். ஞானத்தை தேடி வருவர் பசி ஆறிவிட்டு இங்கு வந்து ஞானத்தை அடைய வேண்டும். ஆதரவு இல்லாதவனுக்கு யார் ஆதரவு? இறைவன் தான் ஆதரவு. அவனும் அங்கே பசி ஆறிவிட்டு ஞானத்தை தேடி வர வேண்டும். இந்த எண்ணத்தில் தான் வள்ளல் ரோமானங்க தர்மசாலையை தொடங்குகின்றார். தர்மசாலை என்பது இறைவனை வெளியாக காட்டிய இடம், இறைவனை வெளியாக காட்டிய இடம். ஞானசபை என்பது இறைவனை ஒளியாக காட்டிய இடம். சித்தி வளாகம் என்பது இறை நிலையை அடைவதற்கு வழிகள் எடுத்து சொன்ன இடம். ஏன்னால் மேட்டுக்குப்பத்தில் தான் வள்ளல் ரோமன் உபதேசங்களை அடுத்து எடுத்து வீசுகின்றார், அள்ளி தெளிக்கின்றார். அது சித்தி வளாகம். நாம் இறை நிலையை அடைவதற்கு உண்டான வழியை, மார்க்கத்தை, நாம் வாழ வேண்டிய நெறிகளை எல்லாம் நமக்கு கூறியது அந்த சித்தி வளாகத்தில் இருந்து. ஸோ இப்படித்தான் இந்த மூன்று நிலையங்களை வள்ளல் ரோமன் அங்கே தொடங்குகின்றார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான நல்ல நாள் இந்த நாள், சத்திய தர்மசாலை தொடங்கப்பட்ட நாள். நம்முடைய உள்ளங்களிலே எல்லாம் அந்த காருண்யம், ஜீவகாருண்யம் என்கின்ற நெருப்பை வள்ளல் ரோமன் ஏற்றி வைத்தார். அந்த அருமையான நாளிலே இங்கே உங்களை எல்லாம் நான் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னை தொடர்ந்து என்னை ஆதரித்து வரும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நாம இப்போ மனுமறை கண்ட வாசகத்துக்கு போகலாம். இன்று 7வது நாளாக நாம் மனுமறை கண்ட வாசகத்தை பார்த்துக் கொண்டு வருகிறோம். அருமையான நூல், ஒரு கதை. இதை சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் இந்த கலையை, கதையை நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய பேரன் பேத்திகளுக்கெல்லாம் இந்த கதையை நாம் கதையாக சொல்ல வேண்டும். மனுமறை கண்ட வாசகத்தை நாம் சன்மார்க்கிகள் மட்டும் படிப்பதற்கல்ல, அனைவரும் படிக்க வேண்டியது, குறிப்பாக சிறுவர்கள் படிக்க வேண்டியது. இதை நாம் பள்ளிக்கூடங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும், கல்லூரிகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும். இதை நாடகமாக வடிவாக்கி நாடகத்தை அரங்கேற்றலாம். எனக்கு ரொம்ப ஆசை இதை நாடகமாக அரங்கேற்றணும், மேடை நாடகமாக இதை அமைக்க வேண்டும் என்று எனக்கு பேராசை இருக்கின்றது. யாராவது அதற்கு வழி இருந்தால் சேர்ந்து செயல்படலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நீதி போதனையையும் வாழ்க்கை முறையையும் நெறியையும் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான நூல் இந்த மனுமறை கண்ட வாசகம். இதிலே மனு சக்கரவர்த்தி ஒரு அருமையான ஒரு மகாராஜன். அவனுடைய தேசம் மும்மாறி பொழிந்து முப்போகங்களை தரக்கூடிய ஒரு அருமையான தேசம். அந்த தேசத்திலே அவனுக்கு இருந்த ஒரு குறை, தீரா குறை, குழந்தை பாக்கியம் இல்லாமல் புத்திர பாக்கியம் இல்லாத ஒரு குறை, அதையும் அவன் தியாகேச பெருமானிடம் சென்று விண்ணப்பித்து அந்த குறையை நிவர்த்தி செய்ய வீதி விளங்குகின்ற அருமையான புதல்வன், 64 கலைகளிலும் வல்லமை பெற்று விளங்கக்கூடிய அருமையான புதல்வன் பெற, அந்த புதல்வன் அருமையான அந்த தியாகேச பெருமானை வழிபடுவதற்காக தந்தையிடமும் தாயிடமும் அனுமதி பெற்று பின்னர் அவன் தேரிலேறி அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு தேரிலேறி தியாகேச பெருமானை தரிசனம் செய்ய சென்று அப்படி செல்லக்கூடிய அந்த நிலையிலே காலகட்டத்திலே ஒரு கன்று, பசுங்கன்று ஒன்று தேரில் சக்கரத்தில் அகப்பட்டு இறந்துவிட வீதி வடங்கன் துடிதுடிக்க பெரியோர்கள் சொல்ல பிராயச்சித்தம் செய்து கொள்ளலாம் என்று பெரியோர்கள் அவனை வழியெடுப்ப பசு ஓடி வந்து அந்த கன்று தன்னுடைய கன்றுக்குட்டி இறந்து கிடப்பதை பார்த்து பொறாமல் அது தேர் சக்கரத்தில் அடிபட்டதையும் கண்டறிந்து அதனுடைய புத்தி கூர்மையோடு அது அங்கே ஆராய்ச்சி மணி ஒன்று இருக்கின்றது, அதிலிடம் நான் அங்கே சென்று முறையிட வேண்டும் என்ற அந்த அறிவு அதற்கு செயல்பட்டு அந்த பசுவானது அந்த ஆராய்ச்சி மணியை அசைத்து ஒலி எழுப்பி அதை கண்ட, அதை கேட்ட அரசன் உருண்டு ஓடி வந்து புலம்பி மூச்சை அடைந்து பின்னர் தெளிந்து என்னது நடந்தது என்று தெரிந்து வீதியடங்கன் தேர்காலிலே கன்று அகப்பட்டு இறந்து விட்டது, அதற்கு இந்த பசு வந்து நம்மிடம் முறையிடுகின்றது என்பதை தெரிந்து அவன் இதற்கு வீதி விடங்கனை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு கூற அமைச்சர்கள் அதற்கு மறுப்பாக எடுத்து சொல்ல வேத நூல்களையும் அறநூல்களையும் ஸ்மிருதி என்ற நூல்களையும் விழித்து காட்டி அப்படி அதை நாம் வீதி விடங்கனை கொலை செய்வது அவசியமல்ல, நாம் அதற்கு பிராயச்சித்தம் செய்து கொள்ளலாம் என்று அமைச்சர்கள் எல்லாம் கூற மன்னனான் அவன் எதற்கும் உடன்படாமல் என் வார்த்தைக்கு இரண்டில்லை என்று கூறி வீதி விடங்கனை கொன்று வருமாறு கலாவல்லவன் என்கின்ற மந்திரியை அனுப்ப வீதி விடங்கனை கொல்ல மனமில்லாத அந்த மந்திரியானவன்
ஐயோ இப்படி ஆகிவிட்டது, அந்த பாவம் போராது என்று இந்த பாவமும் சேர்ந்து விட்டது என்று மன்னன் புலம்ப பின்னர் தெளிந்து இனிமேல் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்று தெளிந்து கன்றின் கொலை பாதகத்துக்கு வீதி விடங்கனை என்னுடைய புதல்வனை கொல்ல வேண்டும், மந்திரியின் உயிர் பிரிவதற்கு நானே காரணம், அவன் உயிருக்கு பதிலாக என்னுடைய உயிரையும் நான் மாய்த்துக் கொள்ள வேண்டும், இதுவே தக்க தீர்ப்பு என்று கூறி வீதி விடங்கனை அழைத்து வருமாறு ஆட்களை அனுப்புகின்றான். அங்கே வீதி விடங்கன் அதற்கு தயாராக தந்தை ஒற்றர்கள் மூலமாக அனைத்தும் தெரிந்து கொண்டு தந்தையின் அந்த கட்டளைக்காக அவன் காத்திருக்க அரண்மனை காவலர்கள் சென்று அவனை அழைப்பதற்கு தயங்கி நிற்க அவன் அதை புரிந்து கொண்டு அவர்களிடம் கேட்க அவர்கள் மிகவும் அருமையாக ஆளுமை இல்லாமல் போகின்ற அளவுக்கு ஒரு தலையீற்று பசுவானது கொம்பை அழைத்து விதிவசத்தால் எங்களை இப்படி நிர்கதியாக்கியது என்று கூறி வீதி விடங்கன் அரசனின் கட்டளையை ஏற்க தயாராக அவனுடைய தாய் பெத்த வயிறு பத்தி எரிகின்றது என்று அவர் புரண்டு புரண்டு அழுது வீதி விடங்கன் அனைவருக்கும் சமாதானம் சொல்லி என்று பிறரவில்லையா, இது வெறும் பொய்யான ஒரு உடம்பு, இது அழிவதற்கு போய் ஏன் இப்படி அங்கலாய்க்கின்றீர்கள், கதறுகின்றீர்கள், அழுகின்றீர்கள், யாரும் அழ வேண்டாம், அமைதியாக இருங்கள் என்று சொல்லி வீதி விடங்கன் அந்த இடத்தை விட்டு கிளம்புகின்றார். இதுவரை நாம் பார்த்தோம், இப்பொழுது அதை தொடர்ந்து நாம் காணலாம். மனதில் நாணமும் நடுக்கமும் உண்டாக தந்தையார் எடுத்து வந்து தொழுது வணங்கி தூரத்தேன் என்கிறான். தூரமா நிற்கிறான், அப்பா இருக்கிறாரு, அவன் அப்படியே தூரமா நிற்கிறான், வெக்கமா தலையை குனிஞ்சிக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு தூரமா கிட்டேயே வரல, அப்பா கிட்டேயே வரல, தூரமா நிற்கிறான். அப்படி நின்ற புதல்வனை மனு சக்கரவர்த்தியானவர் நேரே பாராது, பாருங்க முதல்ல நான் படிச்சுட்டு அப்புறமா விளக்கமா பேசுறேன். அப்படி நின்ற புதல்வனை மனு சக்கரவர்த்தியானவர் நேரே பாராதவராய் வேறொருவன் முகத்தை பார்த்து இவன் இளங்கன்றை எவ்வாறு கொன்றானோ அவ்வாறு கொலை செய்யப்படுவதற்கு தக்க குற்றவாளி ஆயினான். அப்பொழுது புத்திரன் அப்படின்னு சொல்ற, அவன் மூஞ்சே பார்த்து பேசல, பிள்ளையோட மூஞ்ச பார்த்தே பேசல, இன்னொருத்த மூஞ்ச பார்த்து பேசுறார். இதெல்லாம் நம்ம அடிக்கடி செய்யறோம் இல்லையா, இவ்வளவு கோவம் வந்துச்சுன்னா அவன் மூஞ்ச பார்த்து பேசுவான், அவன்கிட்டதான் பேசணும், அவன்கிட்டதான் விஷயம் சொல்லுவோம், ஆனா அவன் மூஞ்சி பார்த்து பேச மாட்டான், இன்னொருத்த மூஞ்ச பார்த்து பேசுவான். அதை அங்கே மகாராஜா கையாளுகின்றான். ஏனென்றால் அவனுடைய முகத்தை பார்ப்பதற்கு கூட அவருக்கு பிடிக்கவில்லை, ஏனென்றால் அவன் கொலைபாதகன் அப்படின்ற எண்ணத்துல அவன் முகத்தை பார்ப்பதற்கு அவனுக்கு பிடிக்கவில்லை. நேரே பாராதவரை வேறொருவன் முகத்தை பார்த்து இவன் இளங்கன்றை எவ்வாறு கொன்றானோ, இவன் இளங்கன்றை எவ்வாறு கொன்றானோ அவ்வாறு கொலை செய்யப்படுவதற்கு தகுந்த குற்றவாளியானார். அவனை அது கன்றுக்குட்டி எப்படி செத்துச்சு அந்த மாதிரி இவன் சாவணும். அப்பொழுது அந்த புத்திரன், பசுங்கன்றை கொன்று அப்போதே உயிர் விட்டு பழிக்கு பழி சரி கட்டி இருப்பேன். அவனும் வந்து எதுலையும் குறைஞ்சவன் இல்லை, ஒழுக்கத்திலும் நீதி நேர்மை எல்லாத்திலையும் அவனும் எல்லாம் தெரியும், அறிவாற்றல் 64 கலைகளும் தெரிஞ்சுட்டான், எல்லா சாஸ்திரங்கள் எல்லா வேதங்கள் எல்லாத்திலையும் அவன் குருவையோட மிஞ்சி இருக்கிறான். இப்ப அவனுக்கு தெரியும் இல்லையா, அவன் சொல்றான் பசு கொன்றை கொன்று அப்பொழுதே உயிர் விட்டு பழிக்கு பழி சரி கட்டுவேன், ஆனால் தேவரீர் கட்டளை எதிர்பார்த்திருந்தேன் அப்படின்னு அவன் வந்து சொல்றான். அப்பவே நானும் செத்து போயிருப்பேன், ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்றதுக்காக காத்துட்டு இருக்கேன். எல்லாம் தயாராயிட்டாங்க, மன்னன் அவனை கொலை பண்றதுக்கு தயாராயிட்டான், அவன் சாவறதுக்கு தயாராயிட்டான், இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான், இதுதான் முடிவுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. உடனே அரசரானவர் கொலை வீரர்களை அழைப்பித்து இந்த குற்றவாளியை, அவர் கொஞ்சமாவது புள்ளன்னு சொன்னாரா பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடியும் குற்றவாளின்னு இப்பவும் குற்றவாளின்னு தான் கூப்பிடுற, இந்த குற்றவாளியை ஏற்பாட்டின்படி கடுங்காவல் செய்து கன்று இறந்து கிடக்கின்ற வீதியில் கொண்டு போய் கிடத்துங்கள். என்ன வார்த்தை பார்த்தீங்களா, அதாவது அங்க அந்த மகன் என்கின்ற அந்த பந்தம் இல்லை, பந்தப்பற்று நம்ம வச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா, பந்தப்பற்று அப்படியே புடிச்சிட்டு உட்காந்து இருக்கிறோம், பந்தப்பற்று பற்றற்றான் பற்றினே பற்றியிடல் வேண்டும், அது பற்றற்றால் அன்றி பலியாதான். இந்த பந்தாங்கிறது என்னன்னு தெரியுங்களா, பந்தம் அப்படின்னா எப்ப ஆரம்பிக்குது தெரியுங்களா, நம்ம பிறக்கும் போது பந்தம் ஆரம்பிக்கலையா, நம்ம பறக்கும் போது என்ன பண்றாங்க, தொப்புளை கட் பண்றாங்க, தொப்புள் முடிய கட் பண்றாங்க,
ஆனா கல்யாணம் பிக்ஸ் ஆயிட்ட உடனே என்ன பண்றாங்க, முதல் வேலை கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, பந்தக்கால் நடுவாங்க. பந்தக்கால் நடுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி, பந்தக்கால் நடுவாங்க. பந்தம் தொடங்கிடுச்சு. அந்த பந்தத்தை எப்ப முடிக்கிறாங்கன்னு பாத்திருக்கீங்களா? இறந்து போன உடனே பேர பேத்தின்னு அவங்களுடைய வம்சாவளிகள், அவங்க வம்சத்துல இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள எல்லாம், அதாவது அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டம், இரண்டாவது தலைமுறைக்கு போயிடுறாங்க. அவங்கள எல்லாம் அறிகின்றார்கள், பந்தக்கால் பந்தம் ஏற்படுத்துகின்றார். பந்தம் கால், கால் கட்டுன்னு சொல்றாங்க இல்லையா, பந்தக்கால் அங்க ஏற்படுகின்றது. இறந்தவுடன் அந்த பந்தத்தை எரிக்கின்றார்கள். அது வரைக்கும் நம்மளுக்கு இந்த பந்தம், அது இறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பந்தத்தை எரிச்சோம் அப்படின்னா இறக்க மாட்டோம். இதுதான் விஷயம். இறப்பதற்கு முன்னாடியே அந்த பந்தத்தை எரித்து விட்டால் இறக்க மாட்டோம். பந்தத்தை எரிக்காததனால் இறந்த பிறகு எரிக்கின்றார்கள். இந்த பந்தப்பற்று அங்கே, அங்க மகாராஜன் என்ன ஆச்சு, அந்த புள்ள தன்னோட புள்ளதான், ஆனா அவனை மகன் என்றே அங்கே கருதவில்லை, குற்றவாளி என்று கருதுகின்றார். அவனை மகன் என்கின்ற அந்த பார்வையே அவரிடம் இல்லை, குற்றவாளி. இந்த குற்றவாளியை ஏற்பாட்டின்படி கடுங்காவல் செய்து கன்று இறந்து கிடக்கின்ற வீதியில் கொண்டு போய் கிடத்துங்கள், அங்க போய் படுக்க வைங்கன்ற வார்த்தை கூட அங்க இல்லை, கன்று இறந்து கிடக்கின்ற வீதியில் கொண்டு போய் கிடத்துங்கள். அப்ப அந்த நீதியிலிருந்து தவறாம எப்படி நிக்கிறார் பாருங்க, அந்த வைராக்கியம். இந்த இடத்துல அவனை கொலை பண்ண போறாங்கன்ற அந்த ஒரு பயத்தை விட, அந்த ஒரு சங்கடத்தை விட, அவனுடைய அந்த மன்னனுடைய அந்த கண்ணோட்டம் எப்படி இருக்கின்றது அதைத்தான் நாம் பார்க்கணும். மிகவும் துயரமான சம்பவம் நடக்க போகின்றது. ஆனால் அவனுடைய அந்த வைராக்கியம் எப்படி இருக்கின்றது பார்த்தீர்கள். பிள்ளையாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் அவனை மகன் என்ற கோலத்திலே பார்க்காமல் குற்றவாளியாக பார்த்து கொண்டு வருகின்றான். இந்த குற்றவாளியை ஏற்பாட்டின்படி கடுங்காவல் செய்து, அவனே வந்துட்டான் ஆனா கூட என்ன, ஏற்பாட்டின்படி கடுங்காவல் செய்து கண்டு இறந்து கிடக்கின்ற வீதியில் சென்று கிடத்துங்கள். அந்த கட்டளைக்கு அஞ்சிய வீரர்கள் உருவிய கத்தியோடு சூழ்ந்து புத்திரனை நடத்தி கூட்டிட்டு போறாங்க. அவன் எப்படி போனவன், இப்ப எப்படி போறான், இதுக்கு முன்னாடி சுத்தி வீரர்கள் போனாங்க, குதிரை வீரர்கள், யானை வீரர்கள் எல்லாரும் முன்னாடி போனாங்க, எல்லாம் போனாங்க, எல்லா வீரர்களும் கூட போனாங்க. ஆனா அப்ப எப்படி போனான், அவன் ரதமேறி ஆரோகணித்து, இப்ப எப்படி போறான் பாத்தீங்களா, க்ஷணத்தில் இந்த நிலை மாறும் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி இந்த நிலை மாறும். அது மாதிரி இங்கே ராஜபுத்திரனை காவல் செய்து நடத்தி கொண்டு போக மனு சக்கரவர்த்தியும் மலை போல் உயர்ந்த ஒரு தேரில் ஏறி கொண்டு பின்னே சென்றார். அவனை ஏத்துறதுக்கு பெரிய தேர்ல ஏறுறாரு ராஜா இல்லையா, பெரிய தேர். எதுக்கு அந்த தேரு, உள்ளைய கொலை பண்றது, உள்ளைய தண்டனை நிறைவேற்றுவதற்கு. ஏன்னா தனியா புள்ளைய கொலை பண்றதுக்கு தனியா இதை மட்டும் யாருக்காதுலயே ஊந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தவறா போய் தண்டனையை நிறைவேற்றுவதற்கு பெரிய தேரில் ஏறி கொண்டு நடந்தார். இந்த மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, ராஜ பார்த்தாங்க இல்லையா, அதே மக்கள் தான், இன்னும் அவங்க கலைஞ்சே போல, எல்லாரும் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க, அவ்வளவு சந்தோஷமா பார்த்துட்டு இருந்தாங்க. சந்தோஷம் எல்லாம் க்ஷண நேரத்துல துக்கமா மாறிடுச்சு. க்ஷண நேரத்துல அத்தனை இன்பங்களும், பெரிய அத்தனை இன்பமும் க்ஷண நேரத்தில் துக்கத்தை மாற்றிவிடும், துக்கமாக மாறிவிடும். இதனால்தான் இந்த உலகியல் வல்லபெருமான் மறுக்கிறார். உலகியல் வேண்டாம், உலகியல் வேண்டாம், உலகியல் வேண்டாம், நீ உலகத்துல இரு, ஆனா உலகியல்ல இருக்காது. இதுதான் ரெண்டு வித்தியாசம். இல்லத்தில் இரு, இல் அறத்தில், அறம் இல்லாத நிலையில் இருக்காதேன்னு போகும். அப்ப அறத்தோட இருக்கணும், இல்லத்துல அறத்தோட இருக்கணும், இதுதான் சன்மார்க்கம். இல்லறத்தில், இல்லத்தில் அறத்தோடு நிற்க வேண்டும் சொன்னா அது வேற. நம்மள என்ன பண்ண சொன்னாரு, நீ இல்லறத்துல சன்னியாசியா இருந்த, இல்லறத்தில் சன்னியாசி, நீ வீட்டை விட்டு வெளியே போயிட்டுன்னா பிரயோஜனம் இருக்கு, அந்த போட்டியில ஜெயிச்சு வா அப்படிதான் ஐயா சொல்ற. குமாரனை அப்படி பார்த்தவர்கள் இப்பொழுது இப்படி பார்க்கின்றனர். இந்த ராஜகுமாரனுக்கு ஐஸ்வர்யமும் அழகும் அறிவும் குறைவில்லாது கொடுத்த தெய்வம் இடையிலே இந்த பழிக்கு ஆளாக செய்து நல்ல விதி கோணிய விதி குறுக்கே வந்தது என்று சொல்வதற்கு சரியாக போய்விட்டது. நல்ல விதி நடுவே இருக்க கோண விதி குறுக்க வந்துருச்சு.
ஐஸ்வர்யமும் இன்பத்தை அனுபவிக்கின்ற இளமை பருவத்தில் எடுக்கப்படாத பழி வந்து சூழ்ந்து அவன் நல்ல இளவரசனா இளவரச பட்டத்துக்கு தயார். அது எப்படி இருக்குதான், சோறுண்ணும் போது தொண்டை விக்கி கொண்டது போல, நல்லா சாப்பாடு நல்லா ஆசையா எடுத்து வாயில ஒரு வாய் போட்டாச்சு, தொண்டை விக்கிச்சு, சோரே தீங்க முடியும். சோறு உண்ணும் போது தொண்டை விக்கி கொண்டது போல் துன்பத்தை உண்டு பண்ணியதே. ஆனா அவனுக்கு தொண்டை விக்கிக்குச்சே. திருமேனிக்கு தீங்கு உண்டாகும்படி அவன் கல்யாண கோலத்துக்கு ரெடியா இருக்கிறான், ஆனா இப்ப என்ன கோலத்துல போயிட்டு இருக்கிறான், கொலை பாதகத்துக்கு போயிருக்கான். வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழி உடைந்தது போல நேரிட்டதே. வெண்ணெய் திரண்டு வரும்போது என்ன கொடுமையா, சிவதரிசனத்துக்கு போன இடத்தில் சேங்கந்தின் பசி பழி வந்து கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல ஆகிவிட்டது. கிணறு வெட்ட போய் பூதம் வந்துச்சு. கடை கொள்ள போகும்போது கள்ளன் எதிர்பட்டது போல, கடைக்கு போகும்போது காசு எடுத்துட்டு போவோம் இல்லையா, அப்படி போகும்போது திருடன் எதிர்க்க வந்தான், என்ன ஆகும், எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிடுவான். அந்த மாதிரி அருள் பற்று வர போகும்போது இந்த புத்திரனுக்கு அந்த கன்றானது யமனை போல் எங்கே இருந்து எதிர்பட்டதோ. அவன் அருள் அடையில தானே போனான், தியாகேச பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு போனான். அவங்க அப்பா சொல்றாரு, இதெல்லாம் தந்தை சொல்லி இருக்க வேண்டும், அப்படி நான் சொல்லாமலே உனக்கே இந்த ஒரு அறிவு வந்து விற்கின்றதே, நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கிறனோ அப்படின்னு பெருமாப்பட்டானே அந்த தந்தை. இவன் சொன்னா கூட பிள்ளைங்கள்லாம் கோயிலுக்கு போக மாட்டேங்கிறது. அவன் சொல்லாமலேயே சிவதரிசனம் செய்ய புறப்பட்டவன் ஆயிற்றே. அப்படிப்பட்டவனுக்கு இந்த கன்று யமனாக வந்து சேர்ந்ததே, என்ன கொடுமை, எங்கே இருந்து எதிர்பட்டதோ. இந்த குமாரனை பற்றி நமக்கு எல்லாம் உண்டாகிய இரக்கம் பழிவாங்க வந்த அந்த பசுவுக்கு இருந்திருக்குமானால், அந்த பசுக்கு அந்த இரக்கம் இல்லையே. இவனை பார்த்து நாம இவ்வளவு இரக்கப்படுறோமே, அந்த பசுக்கு அவனை பத்தி தெரியலையா, ஆராய்ச்சி பண்ணி அடிக்கிற அளவுக்கு அறிவு இருந்த பசுக்கு அந்த வீதி விலங்கன் அப்படி நடந்திருப்பானு கொஞ்சமாவது யோசனை பண்ணிச்சா பாத்தீங்களா, அந்த பசுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லையே. இந்த குமாரனை பற்றி நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த இரக்கம் பழிவாங்க அந்த பசுவுக்கு உண்டாயிருக்குமானால், ஆராய்ச்சி மணியை அசைத்து இருக்குமா, அதை அசைத்து முறையிட்டுக் கொண்டிருக்குமா, ஐயோ இந்த பசுவானது சூரிய வம்சத்தை அழிக்க துஜம் கட்டி கொண்டு வந்தது, இந்த பசுவானது சூரிய வம்சத்தை அழிக்க துஜம் கட்டி கொண்டு வந்தது, பழிவாங்கும் உணர்வு அதன் அறிவை செயல் இழக்க வைத்திருக்கு. அதுக்கு மட்டும் கொஞ்சம் கருணை இருந்துச்சுன்னா, இல்ல வீதி விலங்கன் இப்படி பண்ணிருப்பான என்ற எண்ணம் இருந்ததுன்னா, அது அந்த ஆராய்ச்சி மணியை அசைச்சிருக்குமா, அது அதுக்கு கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே இல்லாம போயிருச்சு. நமது அரசனுக்கு பிற்காலத்தில் நீதியுடன் அரசாட்சி செய்யத்தக்க அரசனை பெறாமல் எல்லா உயிர்களும் நிலை தடுமாறி நின்று மயங்குமே. இவன் செத்து போயிட்டான் அப்படின்னா என்ன ஆக போகுது, பின்னாடி அரசாட்சி பண்றதுக்கு ஆளே இல்லையே, அரசாட்சி செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னா மக்கள் என்ன ஆவாங்க, நிலை தடுமாறி எல்லாம் நாசமா போகும், இந்த நாடே மயங்கி போய்விடுமே. இந்த ராஜபுத்திரன் முன்பு சேனை சூழ தேரிலேறி வந்த மங்களமான கோலத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்த நாம் இப்போது இப்புத்திரன் காவல் சூழ காலால் நடந்து வருகின்ற பரிதாபமான கோலத்தை பார்ப்பதற்கு என்ன பாவம் செய்தேவோ. இதான் அதை பார்த்த அந்த கண் இதை பார்க்குதே என்ன பாவம் பண்ணவும், யோசிச்சு பாருங்க. ஒரு சில நேரம் ஒரு நாழிகைக்கு முன்னாடி அப்படியே சும்மா ராஜ போகத்தோட அவன் அப்படி வரான், ஊர்வலம் வரான், அதை பார்த்து ஒவ்வொரு மக்களும் அவ்வளவு சந்தோஷம் ஆனந்தப்படுகின்றார்கள். ஆனால் இப்பொழுது அதே மக்கள் அவன் காவல் சூழ காலால் நடந்து செல்வதை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும், நம்ம பிள்ளைய நினைச்சு பாருங்க, உங்க காலால காவல் சூழ காலால் நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை காண்கின்றோமே, என்ன பாவம் செய்தோனோ, இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்கறதுக்கு என்ன பாவம் பண்ணுமோ தெரியல, அந்த காட்சியே கண்ணை விட்டு இன்னும் நீங்களையே அதுக்குள்ள இந்த காட்சி வந்து நம்ம கண்ணை மறைச்சிருச்சே, என்ன பாவம் செய்தோமோ. இந்த புத்திரனுக்கு ஈடாக நம் உயிரை எல்லாம் கொடுத்து விடுவோம் என்றாலும் அரசன் சம்மதிக்க மாட்டாரே, அன்னருடைய உயிர் வேண்டாம், இந்த புத்திரன் உயிரும் எடுக்க வேண்டாம், நம்முடைய எல்லாருடைய உயிரும் எடுத்துக்கொள்ளட்டும் என்றாலும் அரசன் சம்மதிக்க மாட்டானே. இந்த புத்திரன் உயிர் இருந்தால் பின்னால் அரசனும் உயிர் விடுவான், பின்பு நாம் இருந்து என்ன செய்வது,
அவர்கள் இருவரும் உயிர் விடுவதற்கு முன்னரே நாமே உயிர் விட்டு விடுவோம், நாமும் இறந்து விடுவோம். பேசிக்கிறாங்க மக்கள், பேர்பட்ட மக்கள் பாருங்க. அதாவது பழமொழி சொல்லுவாங்க, அவன் எப்படா சாவான், தின்ன எப்படா காலி ஆகும்னு ஒரு மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு ஒரு பழமொழி உண்டு. ஆனால் அதெல்லாம் இந்த இவங்களுக்கு வந்து பொருந்தவில்லை. வீதியிடங்கள் இறந்தால் பின்னர் அரசனும் உயிர் விடுவான், அவன் உயிர் விட்டு நாம் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், அவர்கள் இருவரும் உயிர் விடுவதற்கு முன் நாம் இறந்து விடுவோம், நாம் இறந்து விடுவதே சுகமாக இருக்குமே. ஆஹா, நம் அரசனை போல இப்படிப்பட்ட அருமையான நீதியோடு அரசு செய்கின்றவர் முன்னும் இல்லை பின்னும் இல்லை. இந்த மாதிரி ஒரு நீதி செய்து அரசு செய்யக்கூடியவர் முன்னும் இல்லை பின்னும் இல்லை, யாரும் இனிமேலும் இருக்க முடியாது. இவனே அரசன், இவனே நீதிமான். தியாகரேச தியாகேச பெருமான் நமது ராஜனுடைய மனத்தை சோதிக்கும்படியாகவே இப்படி செய்திருக்கின்றார். இது இறைவனின் சோதனை, நம்முடைய மன்னனை சோதிப்பதற்காக தியாகேசன் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். தர்ம தேவதை நமது மன்னனின் நீதியின் தன்மையை சோதிக்கும்படி இந்த விதம் செய்வதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது, எங்களுக்கு தோன்றுகிறது. மக்கள் அப்படியே பேசிட்டு வராங்க, ஒண்ணு இல்லை, இது ஏதோ டிராமா நடக்குது, ஆண்டவன் தான் நடத்திட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். தர்ம தேவதை வந்து மன்னனை சோதிக்குது, ஆண்டவன் மன்னனை சோதிக்கின்றான், அப்படிதான் நடக்கிறோம் நினைக்கிறோம். இப்படி தங்களுக்கு நேரிட்ட ஆபத்து என்று நினைத்தும் புலம்பியும் அதிசயித்தும் நின்றார். அது அவர்களுக்கு வந்து ஆபத்து அல்ல, தங்களுக்கே வந்து ஆபத்து என்று தாங்கள் உயிரை விட துணிந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அங்கே. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம், அப்படிப்பட்ட ஒரு நாடு. ஆகாயத்தினிடமாக இவ் அதிசயத்தை பார்க்கும்படி வந்திருக்கின்ற தேவர்கள் எல்லாம், இங்க மக்கள் மட்டும்தான் கூடியிருக்கிறாங்கன்னு பார்த்தா மேல தேவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அங்க நடந்து கொண்டிருக்கின்றது. தன் புதல்வென்று பாராமல் கன்று இறந்தது அதற்கு இவனுடைய அஜாக்கிரதை தான் காரணம் என்று முடிவு செய்து, இவனுடைய அந்த ஆணவம் கர்வம் அந்த ஆடம்பரம் அதுதான் காரணம் என்று முடிவு செய்து, ஆண்டவனை தரிசிக்க தேரேறி செல்லக்கூடாது, காலிலே தான் நடந்துதான் சென்றிருக்க வேண்டும். ஆனால் இவன் செல்வ செருக்கினால், இளவரசன் என்கின்ற ஆணவத்தினால் அவன் அறிவிழந்து அந்த தேரில் ஏறி சென்ற இவனுடைய அஜாக்கிரதையினால் அந்த பசு கன்று இறந்து விட்டது. அதற்கு இவன் உயிரை எடுப்பதே சரியான தீர்ப்பு என்று அப்படி வாதாடி அவன் அந்த தீர்ப்பை நிலைநாட்ட, மந்திரியின் பாவமும் சூழ்ந்து கொள்ள மந்திரிக்கு பதிலாக மந்திரியின் உயிருக்கு தன்னுடைய உயிரையும் நாய்த்து விடுவது என்று முடிவு செய்து அந்த ராஜன் தேரில் ஏறி சென்று கொண்டிருக்கின்றான். தன்னுடைய புதல்வனை கொலை செய்வதற்காக, தன் புதல்வனை தேரில் ஏறி அந்த தண்டனை நிறைவேற்றுவதற்காக சென்று கொண்டிருக்கின்றான். இப்படிப்பட்ட நிகழ்வை பார்ப்பதற்கு இங்கே விண்ணுலகில் மக்கள் கூடுவதால் மட்டும் மக்கள் மட்டும் கூடவில்லை, வானுலகத்தில் இருக்கிற தேவர்கள் அனைவரும் கூடிவிட்டார்கள். எப்படிப்பட்ட அரசன் இவன், என்ன காரியத்தை செய்ய துணிந்து செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு மொத்த தேவர்களும் சூழ்ந்து விட்டார்கள். இந்த மனு சக்கரவர்த்தியானவன் செய்ய துணிந்த காரியம் இவனுக்கு முன்னிருந்த அரசர்களுக்கு சொல்லத்தான் கூடுவோம் அல்லது நினைக்கத்தான் கூடுமோ? இம்மனிதர்களை பார்க்கலும் உயர் பிறப்பினர் ஆகிய நம்மவர்களுக்குத்தான் செய்யக்கூடுமோ? மாணவங்க சொல்றாங்க, நம்ம மனித பிறப்பில எல்லாம் உயர்ந்த பிறவி ஆச்சே, நம்மளால இந்த காரியத்தை செய்ய முடியுமா, நம்மளால இந்த காரியத்தை செய்ய முடியுமான்னு மாணவர்கள் கேட்கின்றார்களா? இவ்வரசன் நீதியிலும் மனோதிடத்திலும் சிறந்தவனாக இருக்கின்றான், இவனுக்கு சிவகடாட்சம் கைகூடும் அல்லது மற்றவர்களுக்கு கூடுமோ? இவனுக்குத்தான் சிவகடாட்சம் கைகூடும், மற்றவர்களுக்கு கூடுமா? ஆயினும் இன்னும் நடக்க போகின்ற அற்புதங்களை எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு வந்து மாணவர்கள் எல்லாம் நின்றுட்டு வேடிக்கை பார்க்கிறார். என்னடா இப்படி பண்ணிட்டான்னு, இப்படிப்பட்ட ஒரு மன்னன், எப்படிப்பட்ட ஒரு அந்த நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாடு இருக்கின்ற மன்னன், இப்படிப்பட்டவனை நாம் எங்கு சென்று பார்க்க முடியும்? மனிதர்களிலே உயர்ந்த அறிவுடையவர்கள் நாம், மனிதர்களை காட்டிலும் உயர்ந்த அறிவுடையான் நம்மிடத்திலே கூட இப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லையே, இவன் இன்னும் என்ன செய்ய போகின்றான் பார்ப்போம் அப்படின்னு நிற்கிறான். இந்த பிரகாரமாக சொல்லிக்கொண்டு நிற்க மனு சக்கரவர்த்தி ஆனவர் அந்த பசுங்கன்று இறந்து கிடக்கின்ற வீதியில் போய் தமது புத்திரனை காவல் செய்து முன்னே நடத்தி வந்த கொலை வீரர்களை பார்த்து, இனி காலதாமதம் பண்ணாமல் இந்த பசுங்கன்றை எடுத்து அப்புறத்தை வைத்து
அவ்விடத்தில் இந்த வீதி விடங்கனை கிடத்தி வையுங்கள் என்று கட்டளையிடுகின்றார். முடிஞ்சிச்சு, பைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. ராஜா சொல்லிட்டான், இனியும் காலதாமதம் வேண்டாம். அந்த பசு கன்று எங்க இறந்து கிடக்கிறதோ அந்த கன்றை அப்புறப்படுத்தி, அந்த கன்றை அப்புறப்படுத்தி அதே இடத்துல வச்சு கொலை பண்ண போற தண்டனை எங்க வேணாலும் நிறைவேற்றிருக்கலாம். இல்ல இல்ல, அந்த பசுங்கன்று எங்கே அடிபட்டு இறந்து கிடக்கின்றதோ அதே இடத்தில் வீதி விடங்கனை கிடத்தி தேரில் ஏற்றி, அதே போல் அந்த பசுங்கன்று எவ்வாறு இருந்ததோ அதே போல அவன் இறக்க வேண்டும் என்று கட்டளை இடுகிறான். என்ன ஒரு தைரியம் இருக்கணும் பாருங்க, என்ன ஒரு மனப்பக்குவம் இருக்க வேண்டும். பாசமா வளர்த்த வந்தானே, எப்படி பாசம் காட்டினான்னு பார்த்தோம் இல்லையா, அப்படி பாசம் காட்டியது. ஆனால் நீதி என்று வரும்போது, தீர்ப்பு என்று வரும்போது, தண்டனை என்று வரும்போது அங்கே பாசத்திற்கும் உறவிற்கும் இடம் இல்லை. அந்த நீதியை நிலைநாட்ட வேண்டும். அதுவும் எப்படி, அந்த பசுங்கன்று எங்கே இறைந்து கிடக்கின்றதோ அதை அப்புறப்படுத்தி அந்த இடத்தில் இந்த வீதி விலங்கனை கிடத்துங்கள். என்ன மனசியா, நாம ஏதாவது ஒரு மந்திரி ஏதாவது ஒரு ஐயா பிராயச்சித்த பண்ணிக்கலாம்னு சொல்றதுக்குள்ள கிளம்பி ஓடிடுறோம், பிராயச்சித்த பண்ணிக்கலாமா, ஓகே ரைட். ஆனால் அத்துணை மந்திரிகள் அதை பிராயச்சித்தம் செய்கொள்ளலாம் என்று சொன்னாலும் கூட, அத்துணை நூல்களை எடுத்துக்காட்டி சொல்லியும் கூட, கொலைக்கு கொலையே தீர்வு என்று முடிவு செய்து அந்த இளங்கன்று இறந்து கிடக்கின்ற இளங்கன்றை அப்புறப்படுத்தி அதே இடத்தில் இந்த வீதி விடங்கனை கிடத்துங்கள் என்று கட்டளையிடுகின்றார். அது கேட்ட கொலை வீரர்கள் மனம் பதைத்து மதிமயங்கி நின்றார்கள். அப்பொழுது தந்தையாகிய மனு சக்கரவர்த்தியின் கட்டளை கேட்டு மயங்கி நின்ற கொலை வீரர்களை பார்த்து, வீதி விடங்கள் நீங்கள் ஏன் மயங்கி வருந்துகின்றீர்கள், அந்த கட்டளையின்படி நானே செய்து கொள்ளுகின்றேன் என்று சொல்லி, நீங்க போங்கப்பா உங்களால பண்ண முடியாது, நீங்க போங்க நானே பார்த்துக்க, அந்த கட்டளையை நானே செய்து கொள்ளுகின்றேன் என்று சொல்லி தியாகேச பெருமான் சந்நிதிக்கு எதிராக திரும்பி, பக்கத்துல தான் தியாகேச பெருமான் சந்நிதிக்கு எதிராக திரும்பி இரண்டு கைகளை குவித்து, இரண்டு கைகளை குவித்து சிரசின் மேல் வைத்துக் கொண்டு சிறு பிள்ளைக்கு திருப்பார்கடலை அழைத்துக் கொடுத்த தியாகேச பெருமானே, சிறு பிள்ளைக்கு திருப்பார்கடலை அழைத்துக் கொடுத்த தியாகேச பெருமானே, அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சுயம் பிரகாச சாட்சாத்கார சிதாகாச சுரூப சின்மயனாகிய சிவசங்கரனே, அப்படியே வர்ணிக்கிறான் இறைவன், சிவசங்கரனே அடியே என் பசுங்கன்றை கொன்ற பாதகனாயினேன். இவன் ஆண்டவன் முறையிடுறான், அடியே என் பசுங்கன்றை கொன்ற பாதகனாயினேன், அதுவும் போதாமல் ஐயோ எனக்கு நல்வழியை கற்பித்து கண்போல் விளங்கிய நின் அடிமையில் சிறந்தவனாகிய மதியுள்ள கலா வல்லவன் என்கின்ற மந்திரியையும் இறப்பிப்பதற்கு காரணமாக இருந்தேன். இப்படிப்பட்ட என் போல் பாவிகள் எங்கே உண்டு, என் பிதா தண்டிக்க போகிற தண்டனை என் பாதகத்துக்கு தக்க தண்டனை அல்லவே, என்ன செய்வேன், பாவியாயினும் எனக்கு வேறொரு கதியும் இல்லாதபடியால் என் பிதாவுக்கும் எனக்கும் உரித்தாகி இருந்த மற்றவர்களுக்கும் என்னை பற்றி வந்த பழி பாவங்களை நீக்கி அருள வேண்டும், என் பொருட்டு இறந்த மந்திரியை எழுப்பி கொடுத்தருள வேண்டும். இது விடுங்கள் ஆண்டவனை பார்த்து கேட்கிறோம், தியாகேச பெருமானி சிறு பிள்ளைக்கு பார்க்கடலை கரைந்து கொடுத்தது போல வந்த தியாகேச பெருமானி, சிவசங்கரனே அடியே என் பசுங்கன்றை கொன்ற பாவி, எனக்கு விமோச்சனமே இல்லை, அது மட்டுமா, அறிவில் மதி நுட்பத்தில் சிறந்த அந்த கலாவல்ல வல்லவன் என்கின்ற மந்திரியும் என்னால் தானே இறக்க நேரிட்டது, பெரும்பாவி ஆகிவிட்டேனே, இந்த தண்டனை என் பிதா என் தந்தையை கொடுக்கக்கூடிய இந்த தண்டனை அந்த பாதகத்துக்கு போதாதே, இருந்தாலும் நான் என்ன செய்வேன், எனக்கும் என் பிதாவிற்கும் என்னுடைய சுற்றத்திற்கும் வந்திருக்கக்கூடிய பழிபாவங்களை எல்லாம் நீதான் நீக்கி அருள, என் பொருட்டு இறந்த மந்திரியையும் எழுப்பி கொடுக்க வேண்டும்,
என்பவருக்கு இரண்டு மந்திரியையும் எழுப்பி கொடுக்க வேண்டும். இதோ இந்த புலால் உடம்பை போட்டுவிட்டு வருகிறேன், இந்த புலால் உடம்பை போட்டுவிட்டு வருகிறேன், என்னையும் திருவடி நிழலில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். என்னை உன்னோட திருவடியில சேர்த்துக்கோப்பா. நான் அந்த கன்றை கொன்ற கொலை பாதகம். இது மட்டுமா, கலாவல்லவன் இறப்பதற்கும் நானே காரணம். அந்த மந்திரியை எழுப்பி தருள வேண்டும். இதோ இந்த புலால் உடம்பை போட்டுவிட்டு வருகிறேன், என்னை உன்னுடைய திருவடியில் சேர்த்துக் கொள்ளுங்கள். என்னையும் திருவடி நிழலில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த பிறப்பில் எனக்கு திருவடி கிடையாதாராலும் வரும் பிறப்பில் ஆயினும் கிடைக்கத்தக்க நல்லறிவும் பேரன்பும் உள்ளவனாக பிறப்பிக்க வேண்டும். இந்த பிறவில கொலைப்பாதகன் ஆகிவிட்டேன், எனக்கு உன் திருவடி நிழல் கிடைக்குமா என்று தெரியவில்லை. அப்படி கிடைக்காவிட்டாலும் வரும் பிறவியிலாவது, வரும் பிறவியிலாவது கிடைக்கத்தக்க நல்லறிவும் பேரன்பும் உள்ளவனாக என்னை பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் செய்து கொண்டு திரும்பி நின்று மாதா பிதா குரு முதலானவர்களுக்கும் மனத்தினால் வந்தனம் செய்து இம்மனுச்சோழனுடைய செங்கோல் மாறாது நிலை பெற்றிருக்க வேண்டும், இந்த மனுச்சோழனுடைய செங்கோல் மாறாது நிலை பெற்றிருக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தித்துக் கொண்டு பஞ்சாட்சரத்தை உச்சரித்துக் கொண்டு விழுந்து வடக்கே தலையும் தெற்கே காலும் வைத்துக் கொண்டு இரண்டு கண்களையும் மூடிக்கொண்டு சிந்தையை சிவபெருமான் திருவடி தியானத்தில் வைத்துக் கொண்டு யோக நித்திரை செய்பவன் போல உடம்பை கிடத்தினான். எல்லா வாதங்களும் ஒரு முடிவுக்கு வர அவனையும் அந்த கன்று இறந்து கிடக்கின்ற இடத்திற்கு அழைத்து வந்து அவன் அந்த கன்று இறந்து கிடக்கின்ற இடத்தில் தேர் ஏற்றுவதற்கு வசதியாக அவன் அங்கே தன்னுடைய உடம்பை கடத்துகிறான். அந்த நிகழ்வை எண்ணி பார்க்கும் பொழுதே முடிய மாட்டேன், நானும் இப்படி எல்லாம் ஆகக்கூடாதுன்னு நிறைய முயற்சி பண்ணிட்டு தான் இன்னைக்கு உட்கார்ந்தேன். இல்ல இதனாலலாம் ரொம்ப இரக்க சுபாவம்லாம் எனக்கு இருக்குதுன்னு நினைச்சுக்க வேண்டாம். இது இந்த பிறப்பிலே எனக்கு திருவடி கிடையாது, ஆனால் வரும் பிறப்பிலாயினும் கிடைக்கத்தக்க நல்லறிவும் பேரன்பும் உள்ளவனுடைய செங்கோல் மாறாது நிலை பெற்றிருக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தித்துக் கொண்டு தயாராயிட்டான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தித்துக் கொண்டு பஞ்சாட்சரத்தை உச்சரித்துக் கொண்டு விழுந்து வடக்கே தலையும் தெற்கே காலும் வைத்துக் கொண்டு வடக்க பார்த்திருப்பான். உயிர் இறக்கணும்னா அந்த காலத்துல வடக்க பார்த்திருப்பான். வடக்கே தலையும் தெற்கே காலையும் கொண்டு இரண்டு கண்களையும் மூடிக்கொண்டு சிந்தையை சிவபெருமான் திருவடி தியானத்தில் வைத்துக் கொண்டு ஏன்னா சாவறதுக்கு தயாராயிட்டான், அவ்வளவுதான், கீழே விழுந்துட்டான். சிந்தையை திருவடி தியானத்தில் வைத்துக் கொண்டு யோக நித்திரை செய்பவன் போல உடம்பை கடத்தினான். அப்படியே கையை கூப்பி கவுந்து படு சிந்தையை அப்படியே திருவடி தியானத்துல கொண்டு போய் வைக்கிறான். வச்சுட்டு யோக நித்திரையில உடம்ப விட்டுட்டான். அப்போது மனுச்சக்கரவர்த்தியானவர் சிவத்தியானம் செய்து கொண்டு தியாகேச சந்நிதியை நோக்கி, அடியேனை ஆட்கொண்ட ஆண்டவனே, இவ்வீதி விடங்கன் என்பவன் புள்ளன்னு சொல்ல, என் புள்ளன்னு வாயிலிருந்து வரல, அதுக்கு அப்புறத்துல இருந்து வரல, அதுக்கப்புறத்திலிருந்து கொலைபாதகன் குற்றவாளி வீதிவடங்கன், அது வீதிவடங்கன்னு கடைசியில தான் வருது. அது வரைக்கும் கொலைபாதகன் குற்றவாளி அடியேனை ஆட்கொண்ட ஆண்டவனே, இவ்வீதிவடங்கன் என்பவன் பசுங்கன்றை கொலை செய்தான், இவன் அந்த கன்றை கொலை செய்தவன் என்பது இந்த குற்றவாளியின் கொலைபாதகம் தீர தக்க தண்டனை செய்வதற்கு சக்தி இல்லாத அடியே, அதுக்கு என்ன தக்க தண்டனைன்னு எனக்கு இதுக்கு மேல தெரியல. எது அவனை கொலை பண்ண போறாரு, அதுக்கு மேல என்ன தண்டனைன்னு தெரியலையா? அதுக்கு மேல ஒரு தண்டனை கொடுக்கணுமா? அந்த கன்றின் கொலை பாதகத்துக்கு இந்த இது வந்து தக்க தண்டனை இல்லையே, நான் செய்த பாவத்திற்கு இது தக்க தண்டனை இல்லையே, இதை விட பெரிய தண்டனை, அதுதான் மகாராஜனும் அதையே அப்படியே எடுத்து சொல்றான்.
திருவிழப்பாங்கின்படி இந்த குற்றவாளியின் கொலை பாதகம் தீர தக்க தண்டனை செய்வதற்கு சக்தி இல்லாத அடியே தேவரீர் திருவிழப்பாங்கின்படி மேலோர் ஏற்படுத்திய தர்ம நூல்களில் முன்னாடியே ஏற்படுத்தி வச்சிருக்காங்க இல்லையா தர்ம நூல்களில் கொலை செய்தவனை கொலை செய்ய கடவர் என்று விதித்திருக்கின்ற விதியின்படி கொலை பண்ணான்னா அவனையும் கொலை பண்ணிடு அப்படின்னு விதிச்சிருக்குதான் கடவர் என்று விதித்திருக்கின்ற விதியின்படி விதி மாறாட்டம் முதலான குற்றங்களுக்கு சிறிதுமிடம் கொடாமல் விதி மாறாட்டம் என்கின்ற குற்றங்களுக்கு சிறிதுமிடம் கொடாமல் இவனை கொலை செய்யும்படி திரிகரண சுத்தியாக தீர்ப்பிட்டு கொண்டு நான் மனசார தீர்ப்பு கொடுக்குறேங்கிறார் எனக்கு உள்ள கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை இவன் பிள்ளையாச்சே இவனை போய் நம்ம சாவடிக்கிறோமே அந்த வருத்தம் எல்லாம் எனக்கு இல்லை திரிகரண சுத்தியோடு நல்ல தீர்மானம் புத்தி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கிற அந்த மனம் புத்தி சித்தம்ங்கிற திரிகரணங்களும் சுத்தமா கிளீனா இருக்குதான் திரிகரண சுத்தியாக தீர்ப்பிட்டு கொண்டு இதோ தேர்காலில் ஊர்ந்து கொலை செய்ய தொடங்குகின்றேன் ஆண்டவனை பார்த்து சொல்றான் மனு சக்கரவர்த்தி ஆண்டவனை பார்த்து சொல்றான் நான் திரிகரண சுத்தியோடு தான் இந்த தீர்ப்பை நான் வழங்குகின்றேன் இவன் கன்றுக்குட்டியை கொலை செய்த கொலை பாதகன் இவனுக்கு தக்க தண்டனை கொடுப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை ஆயினும் முன்னோர்கள் வகுத்த அந்த நூலின்படி நூலில் சொல்லி இருக்கின்றபடி கொலை செய்தவனை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த விதியின்படி நான் இதோ இவனை தேர்க்காரில் ஊர்ந்து கொலை செய்ய தொடங்குகின்றேன் இத்தீர்ப்பின் இடத்து தேவரீர் திருவடி சாட்சியாக எனது மனமறிந்து யாதொரு பிசகும் நேரிட்டதில்லை என் மனசறிஞ்சு இதுல எந்த தப்பு நான் செய்யல யாதொரு பிசகம் நேரிட்டதில்லை என்னையும் அறியாது ஏதாகிலும் குறை நேர்ந்திருக்குமானால் அதை தேவரீர் மன்னித்துக் கொள்ள வேண்டும் இந்த தீர்ப்புக்கு மேல என்ன குறை இருக்க போகுது அது எதையுமே விட்டு வைக்கல அது மாதிரி சொல்ற பாவாத்மாவை அப்பாவத்தின் என்று நீக்கும் வண்ணம் தக்க தண்டனை செய்வித்தருளி இந்த குற்றவாளியின் பாவ ஆத்மாவை அந்த பாவத்தினின்று நீங்கும் வண்ணம் அந்த பாவத்தினின்று அவன் நீங்கும் வண்ணம் தக்க தண்டனை செய்து தருளி மறுபிறப்பிலாயினும் கடைதேறும் வழியை கடாட்சி தருள அடுத்த பிறவிலையாவது அவன் நல்ல பிறவியா இருக்கணும் இந்த பாவங்கள்ல இருந்து அவனுக்கு தக்க தண்டனையை கொடுத்து அடுத்த பிறவிலையாவது இவனை கடை தேரக்கூடிய வழியை அவனுக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து கொண்டு தேரில் கட்டிய குதிரைகளை விழுந்து கிடக்கின்ற வீதி விடங்கன் கழுத்தடியில் சக்கரம் அழுந்தும்படி நேராக முடுக்கி தேரை நடத்தினான் ஏற்பட்ட நிலை அது இவன் செஞ்ச தண்டனை இவன் செஞ்ச பாவத்துக்கு இந்த தண்டனை பத்தாது நீங்க இதுக்கு தக்க தண்டனையை கொடுக்கணும் கொடுத்து அடுத்த பிறவிலையாவது அவனுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த குதிரையை அவனுடைய கழுத்தில் தேர் சக்கரம் ஏறும்படி யோசிப்பார் அவனுடைய கழுத்தில் தேர் சக்கரம் ஏறும்படி நேராக முடுக்கி தேரை நடத்தினார் அப்பொழுது தேர் சக்கரமானது வீதி விடங்கன் மேல் அழுந்தி அப்பொழுது அந்த தேர் சக்கரமானது வீதி விடங்கன் மேல் அழுந்தி கரகரவென்று இழுத்து கொண்டு அதிவேகமாக செல்ல வீதி விலங்கனின் உடல் குழம்பி சின்னாபின்னப்பட்டு நசுக்குண்டு கையார் பிசைந்து ரசம் பிழிந்த மாங்கனியின் போது போல உடல் வேறு உயிர் வேறாக இறந்தான் புரிஞ்சு போச்சு எல்லாம் அவனுடைய தேர் சக்கரம் மனு சக்கரவர்த்தியின் பெரிய தேர் அந்த பெரிய தேர் சக்கரம் வீதி விலங்கனின் கழுத்தில் அழுந்து கரகரவென்று அவனை இழுத்து கொண்டு அதிவேகமாக செல்ல வேகமா குதிரை ஓட்டுறான் ஏன்னா அது தேரில் ஏறி அவன் சாகாம இருந்துட கூடாது தண்டனையை நிறைவேற்றணும் இல்லையா அதிவேகமாக இழுத்து செல்ல அவனுடைய உடல் குழம்பி சின்னாபின்னப்பட்டு நசுக்குண்டு கையால் பிசைந்த மாங்கனி மாம்பழத்தை கையில பசிஞ்சா எப்படி ஆகும் இந்த மாதிரி உடல் வேறு உயிர் வேறாக இறந்தார் வீதி விடங்கன் புதுப்பச்சு அருமையான ஒரு புதல்வர் இளவரசர் அவனுடைய அந்த வாழ்க்கையை அங்கே மனு சக்கரவர்த்தியானவன் முடித்து விடுகிறான் கொலை பாதகன் என்று கூறுகின்றான்
அவனை புத்திரன் என்று ஒரு தடவை கூட சொல்லவில்லை. அவனை புத்திரன் என்று ஒரு தடவை கூட சொல்லவில்லை. தியாகேச பெருமானை பார்த்து விண்ணப்பம் இருவரும் வைக்கின்றார்கள். இந்த வீதி விடங்கனை தேரில் ஏறி கொன்று விடுகின்றன. அப்பேற்பட்ட அந்த மனு சக்கரவர்த்தி அது கண்ட தேவர்கள் எல்லாம் அருமையாக பெற்ற புத்திரனை நோக்காமல் புண்ணியத்தை நோக்கிய கண்ணியவானே உனக்கு சுபகரம் உண்டாவதாக அப்படின்னு வாழ்த்தி பூ போடுறாங்க. அந்நகரத்தார் எல்லாம் இப்படிப்பட்ட நீதி செலுத்துகின்ற மகாராஜனை என்ன தவம் செய்து பெற்றுக்கொண்டோம், ஐயோ இனி எக்காலத்தில் வீதி விடங்கனை காண்போம் என்று இன்பக் கண்ணீரும் துன்பக் கண்ணீரும் விடுகின்றன. இந்த அளவோட நம்ம இன்னைக்கு நிறுத்தலாம். இன்பக் கண்ணீர் துன்பக் கண்ணீர், இப்படிப்பட்ட ஒரு மகாராஜன் இருக்கின்றானே என்று இன்பக் கண்ணீர், விதி விடுங்கனை என்று காண்போம் என்று துன்பக் கண்ணீர். அந்த மக்களுடைய பாடு அதற்கு மேல் இருக்கின்றது. ஏனென்றால் கொஞ்சம் முன்னாடி அவனை வந்து ராஜகோலத்தோடு பார்த்த மக்கள் இப்பொழுது அவனை பிணமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல். அனைத்து மக்களுக்கும் முன்னால் அந்த தீர்ப்பை நிறைவேற்றுகின்றார். அனைவரும் பார்க்கும்படி அந்த தீர்ப்பை நிறைவேற்றுகின்றார். அந்த தேர் சக்கரத்தில் அந்த கன்றுக்குட்டி எப்படி இறந்து போனதோ, அதுவும் குடல் சரிந்து குடல் வெளியே வந்து இறந்து போனது என்று பார்க்கின்றோம். அதே போல இவனுடைய உடலும் அங்கே சின்னாபின்னப்பட்டு உடல் வேறு உயிர் வேறாக பிரிகின்றோம். அப்படி அந்த தேரை வேகமாக செலுத்துகின்றார். நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற அந்த வேகம் லட்சியம். இப்படிப்பட்ட மகாராஜனை நாம் என்று காண்போம், விதி விடங்கினை மீண்டும் நாம் எப்பொழுது பார்க்க முடியும் அப்படின்னு அந்த மக்கள் எல்லாம் புலம்பின்ற அருமையான நாள் இன்னைக்கு நாள். இந்த தத்துவத்திற்காக தான் வள்ளல் பெருமான் அங்கே தர்மச்சாலையை தொடங்குகின்றார். எல்லா உயிரையும் நாம பொதுவாக பார்க்க வேண்டும் என்கின்ற அருமையான ஒரு தத்துவ விளக்கத்திற்காகத்தான் என்று இங்கே தர்மச்சாலை தொடங்கப்பட்டது. தர்மச்சாலை தொடங்கியது என்று ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம், வீதியுடன் இறந்த செய்தியை நான் இன்று சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு துக்கம் ஒரு செய்தி ஒரு பக்கமும் எனக்கு இருக்கு. எப்படி இருந்தாலும் அது சொல்லித்தான் ஆகணும். இதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. இந்த மனுமுறை கண்ட வாசகத்தை நான் என்று படித்தாலும் என்னுடைய கண்ணில் இருந்து தண்ணீர் தரத்தரையாக ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் இரக்க சுபாவம் அப்படியெல்லாம் நான் எடுத்துட்டு போகல. ஆனாலும் அது என்னுடைய மனதை உருக்கக்கூடிய அளவிலே வல்லர் பெருமான் அதை அமைத்துக் கொடுத்திருக்கின்றார். அவருடைய நடை என்னை உருக்குகின்றது. நான் அந்த கதாபாத்திரத்திற்குள்ளே சென்று நான் அவர்கள் கோணத்திலே அதை நான் பார்த்துக் கொண்டிருப்பதனால் என்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியவில்லை. அதனால் அன்பர்களே, சன்மார்க்க அன்பர்களே, இன்று அருமையான நாள். வல்லர் பெருமான் பசிப்பினியை போக்குவதற்கும் அந்த அறிவு பசியை தீர்ப்பதற்கும் தர்மச்சாலையை தொடங்கிய அருமையான நாள் அது. இந்த நாளெல்லாம் நம்ம மறக்கவே கூடாது. நம்மளால இயன்ற அந்த ஜீவகாரணை பற்றி இன்னைக்கு நான் ஒரு சொற்பொழிவு செய்தேன். அதுலேருந்து ஒன்று இரண்டு விஷயங்களை மட்டும் நான் இங்கே பகிர்ந்து கொள்ளுகின்றேன். எல்லாரும் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஜீவகாரண்யம்னா என்ன அப்படின்னா, அடிப்படையான முதல் விஷயம், பிற உயிர்களுக்கு தீங்கு நடவாமல் இரு மனசால கூட எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்க கூடாது அப்படிங்கிறது தான் உண்மையான ஜீவகாருண்யம். அடுத்தது, ஒரு உயிர் துன்பப்படுகின்ற போது நம்மாலான உதவியை அந்த உயிருக்கு நாம் செய்ய வேண்டும். அந்த துன்பத்தை நீக்குவதற்கு நம்மாலான உதவியை செய்ய வேண்டும். நம்மளால முடியல அப்படின்னு சொன்னா மற்றவர்களை கொண்டு அந்த குறையை தீர்த்தருள முயற்சி செய்ய வேண்டும். அதுக்கும் வாய்ப்பு இல்லை, நம்மளாலே முடியல, அதுக்கும் மற்றவங்களை வச்சுக்கிட்டு அதை தீர்க்க முடியல அப்படின்னா இறைவனை நினைத்து பிரார்த்திக்க வேண்டும். அந்த குறை தீர வேண்டும் என்று இறைவனை நினைத்து பிரார்த்திக்க வேண்டும். இதுதான் ஜீவகாருண்யத்துக்கு நாம செய்ய வேண்டிய மூன்று வழிகள், மூன்று முறைகள். இதுல ஏதாவது ஒன்றத்தை நம்ம வந்து கடைபிடிக்கணும். இதுதான் வள்ளர் பெருமான் ஜீவகாருண்யத்திற்காக நமக்கு சொல்லுகின்றார். எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்காம நடந்துக்கோ முதல்ல, அதுதான் ஜீவகாரண்யம். நம்ம ஜீவகாருண்யத்தை எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். நம்மளுடைய ஜீவனுக்கு முதல்ல நம்ம காருண்யத்தோட நடந்துக்கணும்.
நமக்கு உள்ளார ஒரு ஜீவன் இருக்குல்ல, அந்த ஜீவன் இதை விட்டு போயிலே போகக்கூடாது, இந்த தேகத்தை விட்டு அந்த ஜீவன் வெளியே போகக்கூடாது. அதனால இந்த ஜீவனுக்கு காரணியமாக நடக்க வேண்டும். அந்த ஜீவன் உயிரை விட்டு போனதுனால தானே இவ்வளவு பிரச்சனை வருது. கன்றோட ஜீவன் கன்றை விட்டு வெளியே போயிருச்சு. இப்ப வீதி வீடுங்களோட ஜீவன் வீதி வீடுங்க விட்டு வெளியே போயிருச்சு. எல்லாம் அந்த மாதிரி அந்த கொலைபாதகம். அப்ப இந்த ஜீவன் இதை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா கொலைபாதகத்துக்கு நாம் ஆளாகின்றோம். அதனால இந்த ஜீவன் வெளியே போறதுக்குள்ளார இந்த ஜீவனை வெளியே போக விடாம காப்பாற்றணும். இதுதான் ஜீவகாருண்யம். முதல்ல ஜீவகாருண்யம் நம்மள வந்து நம்ம பாத்துக்கிறது தான் முதல்ல ஜீவகாருண்யம். அடுத்தது நம்மள சார்ந்திருக்கக்கூடியவர்களை பார்த்துக்கணும், அது அடுத்த ஜீவகாருண்யம். எடுத்தவொடனே நான் ரோட்ல போயிட்டு 100 பேருக்கு ஏதாவது பண்றேன், 1000 பேருக்கு சோறு போடுறேன், வீட்டுல நீ வந்து எப்படி இருக்கிறன்றது அங்க. அதனால முதல்ல நம்மள நம்ம பாத்துக்கணும். ஐயா அதனாலதான் சொல்றாரு, கரிசாலையே எவ்வித அசட்டையும் செய்யாமல் ஆச்சாரனுடைய திருவடியை ஞாபகம் செய்து தினம் தினம் உட்கொள்ள வேண்டும். அது நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய தேகத்தை நீடிக்க செய்யும், உள்ளுடம்பை நீடிக்க செய்யும்னு சொல்றாரு. அப்ப நம்மளுடைய இந்த தேகத்துக்கு இந்த ஜீவனுக்கு நம்ம முதல்ல காரணியமா இருக்கணும்னா கரிசலாங்கண்ணிய டெய்லி சாப்பிடணும், தந்தசுத்தி செய்ய வேண்டும், கபம் உடனே எடுக்க வேண்டும். தினம் தினம் கபம் சேர்த்துக்கிட்டே இருக்கும், அதை தினம் தினம் எடுக்கணும். வெத்தலை பாக்கு போடணும், காலையில பாக்கு அதிகம், மத்தியானம் சுண்ணாம்பு அதிகம், ராத்திரி வெத்தலை அதிகமா, அந்த ஒரு பக்குவத்துல வெத்தலை பாக்கு தினம் போடணும். அது மாதிரி நல்ல ஆகாரத்துல பக்குவமா இருக்கணும். என்னென்ன ஆகாரம் சாப்பிடலாம், என்னென்ன ஆகாரம் சாப்பிடக்கூடாது ஐயா சொல்றாரு, அந்த மாதிரி நடந்துக்கணும். இதெல்லாம் நம்மளுடைய ஜீவனுக்கு காட்டேந்த அவங்களுக்கு, நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய துணைவியார், நம்மளுடைய மக்கள், அதுக்கடுத்தது நமக்காக வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள், அதுக்கு அடுத்ததுதான் நம்மளுடைய உறவினர்கள், அடுத்த ரவுண்டு, அதுக்கப்புறமா நம்மளுடைய தெருவில் இருக்கக்கூடியவர்கள், அப்புறமா நம்முடைய ஊரில் இருக்கக்கூடியவர்கள், அப்புறமா நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், அப்புறமா நம்ம உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள். இப்படி ஜீவகாருண்யம் பெருகி கொண்டே செல்ல வேண்டும். அது அப்புறமா அப்புறமானா நான் என் குடும்பத்தில் இருக்கிறதுக்கே இப்ப என்ன நான் முதல்ல ஜீவகாரணத்தை பாத்துக்கிறேன்னு பர்மனண்டா இதையே பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது ஜீவகாருண்யம் பெருகி கொண்டே வர வேண்டும். இது விரிக்கில் பெருகும்னு சொல்வார்கள். அந்த மாதிரி இந்த ஜீவகாருண்யம் தன்னைத்தானே காத்து கொள்ளக்கூடிய அந்த ஜீவகாருண்யம் அனைத்து உயிர்களையும் காப்பதற்கு பெருக வேண்டும். ஸோ இதுதான் ஜீவகாருண்யம். அதனால நம்மளை பார்த்துக்கிட்டா முதல்ல நம்மளை பார்த்துக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறமும் இல்லாது, அதனால் அனைத்து உயிர்களின் இன்னர்கள் நீங்க வேண்டும் என்று நம்மளால் பிரார்த்திக்க முடியும். அந்த பிரார்த்தனையாவது செய்யணும். அதனால்தான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படிங்கிற பிரார்த்தனை நம்ம செய்யணும். அது உள் அன்போட உள்ளிருந்து உள்ளார்த்தமாக அதை நாம் செய்ய வேண்டும். அதனால் அன்பர்களே, அருமையான இந்த நன்னாளில் நம்ம இந்த மனுமுறை கண்ட வாசகத்தை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அடுத்து நாளையோடு இது நிறைவடையும் என்று நான் கருதுகின்றேன். எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருந்த உங்களுடைய அனைவருடைய இந்த நல்ல ஆதரவிற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை மேலும் மற்றவர்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். தினம் தினம் இதை நான் கூறிக்கொண்டு வருகின்றேன். வள்ளர் பெருமானுடைய திருவருட்பாவை பற்றியும் வள்ளர் பெருமானை பற்றியும், ஏன்னா வள்ளர் பெருமானுடைய வரலாறை நான் கூறிக்கொண்டு வந்து கொண்டிருந்தேன். அது இந்த காலகட்டத்தினால் சற்று தடைபெற்று இருக்கின்றது. அது மீண்டும் அடுத்த மாதம் தொடங்கும் என்று நான் கருதுகின்றேன். அதையும் இந்த என்னுடைய இந்த சேனலிலே அதையும் நான் பதிவு செய்வேன் கொண்டிருக்கின்றேன். அது ஒரு 7 பகுதி ஆகியிருக்கின்றது. வருகின்றோம். நித்திய கர்மதி பார்த்துவிட்டோம், ஆகார பக்குவங்கள் பார்த்துவிட்டோம், உபதேச குறிப்புகளிலிருந்து சிலவற்றை நாம் பார்த்துவிட்டோம், இப்பொழுது இந்த மனுமுறை கண்ட வாசகத்தை பார்த்துவிட்டோம். பேருபதேசத்தை பார்க்கலாமா அல்லது தெய்வமணி மாலை பார்க்க? ஏனால் தெய்வமணி மாலை ஞானசரியை அல்ல ஞானசரி அளவுல ஆசைப்படுகின்றேன். எனவே அன்பர்களே, நாம் அனைவரும் நமது தேகத்தின் மேல் காரண்யம் கொண்டும் இருக்கின்றன. நாம் தான் அதை கண்டறிந்து எவ்வித தந்திரமாக சின்னதா யோசனை பண்ணிட்டு சின்ன சின்னதா தொடங்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது நம்மளை எடுத்துக்கிட்டு போகும். இத்துடன் நன்றி. பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஓம் ஸ்ரீராம.